கடந்த 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற தமிழ்மொழி சமூகங்களின் இந்த நிகழ்வானது இன்று பல நூல்களை பற்றிய பேச்சாக இருக்கின்றது. அதை பற்றிய உரையாடலை இங்கு நடத்த இருக்கின்றோம். உலகமெல்லாம் பிறந்து வாழும் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கவியாளர்கள், சமூக பங்களிப்பாளர்களை சந்தித்து பேசியுள்ளோம். ஏதோ ஒரு வகையில் இந்த புகழிட தமிழ் சூழலை உயிர்ப்புடன் தொடர்ச்சியாக இயங்க செய்ததற்கு எம்மால் முடிந்த சில பங்களிப்பினை செய்து வந்துள்ளோம். இப்போது நாங்கள் ஒரு புதிய கட்டத்துக்கு சென்று தீர்மானித்துள்ளோம். நமது வேலை திட்டத்தினை செயற்பாட்டினை நண்பர் பவுசர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இப்போது நேரடியாக நான் இன்றைய நிகழ்வுக்கு செல்கின்றேன். இங்கு 4 எழுத்தாளர்களின் நூல்கள் பற்றிய கருத்துக்களும் உரையாடல்களும் நிகழ உள்ளன. புகலிட தளத்தில் நாம் இயங்கினாலும் ஈழத்தமிழ் இலக்கியமும் அந்த மக்களின் வாழ்வும் ஒரு முக்கிய பேசுபொருள். ஈழத்தமிழ் இலக்கியம் என்பது பல பிராந்தியங்களினதும் பல்வேறுபட்ட சமூக தளங்களையும் கொண்ட மக்களுடையது. அவ்வொரு அது ஒரு பன்முகப்பட்ட விரிந்த தளமும் ஆகும். இதுதான் இதன் பலமும் ஆழமும் ஆகும். இங்கு வடக்கு கிழக்கை மலையகத்தினைச் சேர்ந்த 3 படைப்பாளிகளை எழுத்தாளர்களின் பிரதிகளை பேச எடுத்துள்ளோம். இப்பிரதி ஆசிரியர்கள் அனைவரும் 1980 பின் பிறந்தவர்கள். புதிய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் என்பது இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. அத்துடன் 2வது அமர்வாக புகழிட தமிழ் படைப்புலகின் தலைவராக கவனம் பெற்ற சோபா சக்தியின் படைப்புலகம் பற்றி அனோஜன் பாலகிருஷ்ணன் பேச உள்ளார். 3வது அமர்வாக பர்மிங்ஹாமில் வதியும் மனநல மருத்துவத்துறை சார் வைத்தியர் மு தம்பிராஜா அவர்களுடைய நூல் பற்றிய கருத்துரையும் அவருடனான ஒரு கலந்துரையாடலும் இருந்தது. திடீரென அவரது துணைவியாருக்கு ஏற்பட்ட சுயவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவர் இம்முறை இந்த நிகழ்வில் தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்ள முடியாமல் என்று மனம் வருந்துவதாகவும் உங்கள் அனைவரிடமும் இதற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே அவரது பற்றிய நூல் பற்றிய உரை முதலாம் சேர்க்கப்பட்டுள்ளது. உரையாளர்கள் நேரத்தினை கவனத்தில் கொள்ளவும் முதலாம் முகர்களுக்கான கலந்துரையாடல்கள் இருப்பதால் அது மேலும் பேசலாம். இப்போது முதலாம் முகர்களின் முதல் நிகழ்வு இலங்கை வாழைச்சேரியைச் சேர்ந்த இளம் எழுத்தாளர் ஜீப்ரி ஹசனின் சமகாலத்தில் வெளியான 3 நூல்களும் கலந்துரையாடலுக்கு எடுக்கப்பட்டுள்ளன. பெரிய துவங்கம் வானம் ஈழத்து இலக்கியம் குறித்த கட்டுரைகள், 3 பாலினத்தின் நடனம், மொழிபெயர்ப்பு கவிதைகள், போர்க்குணம் கொண்ட ஆடுகள், சிறுகதைகள். ஜீப்ரி ஹசன் ஈழத்திலும் புகலிடத்திலும் அறியப்பட்டவர். சமூக தளத்தில் இயங்கும் பலம் பெற்றவர். கவிதை, சிறுகதை, விமர்சனம், மொழிபெயர்ப்பு என தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பவர். 1983 பிறந்தவர். யுத்தத்தின் காரணமாக இவர் பிறந்து வளர்ந்த பாறைநகர் கிராமம் முற்றாக அழிக்கப்பட்டதுடன் பல ஆண்டுகளாக தனது சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாது இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்தவர். தனது இளமைக்கால அனுபவத்தினை அதன் பாடுகளை பிரான்சிலிருந்து வெளிவந்த எக்ஸல் செஞ்சிகையை தொடர்ச்சியாக எழுதியவர். இவரது இந்த 3 நூல்களையும் தனது நோக்க நிலையில் எஸ் வாசன் அவர்கள் முன்வைத்து பேச உள்ளார். வாசன் ஈழத்து தமிழ் நவீன இலக்கியம் தொடர்பான இடையராக தேடலும் வாசிப்பும் உள்ளவர். தமிழின் மிக முக்கியமான படைப்பாளிகள் பற்றிய பார்வையை தனது வாசிப்பு அனுபவத்தின் மூலம் கொண்டிருப்பவர். பெரிய தூங்கும் வானம் என்ற கட்டுரை நூல் சட்டநாதன் தொடக்கம் ஓட்டமாவடி அரபாத் வரையான இலங்கை எழுத்தாளர்களின் படைப்புகளையும் பற்றி பேசுகின்றது. இத்தொகுதி பற்றி ஜீப்ரி ஹசன் குறிப்பிடுகையில், ஒரு காலத்தில் ஈழத்து இலக்கியம் இலக்கிய விமர்சனத்துறை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. ஈழத்து தமிழ் இலக்கிய வழியில் விமர்சனத்துறை என்பது ஏறத்தாழ செத்தே போய்விட்டதை போன்ற மௌனமே நிலை வருகின்றது. இந்த தேக்க நிலையிலிருந்து விலகி படைப்புகள் குறித்த விமர்சன பார்வைகள் ஒளிபெற வேண்டிய காலகட்டத்தில் அதனை முன்னிறுத்தி இந்நூல் வருகிறது என்கிறார். 3 பாலினத்தின் நடனம், மொழிபெயர்ப்பு கவிதைகள், இலங்கை, இந்திய, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஆப்பிரிக்கா, கரீபியன், கேர்டிஸ், இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்க நாடுகளின் கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்துள்ளார்.
மொழியேற்பாளர்கள் ஒரு கவிஞனாகவும் இருப்பதால் கவித்துவம் குன்றாமல் செம்மையாக கவிஞர்களை தந்துள்ள போர்க்குணம் கொண்ட ஆடுகள் சிறுகதை சிறுகதை தொகுதி பற்றி நூலாசிரியர் சாரி நாவலாசிரியர் தீரன் என் நவசாத் குறிப்பிடுகையில் முடிந்தவரை ஒப்பனைகள் நீங்கிய மிகை உணர்ச்சிகள் தவிர்த்த படிமங்கள் அளித்த எழுத்துக்கள் இவை என்கிறார். சப்ரஹமுவா பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்த இவர் தேவாஜனபுர பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர். இவரது ஏனைய நூல்கள் அரசியல் பௌத்தம் ஆய்வு கருத்துக்கள் விளங்கிடப்பட்டிருந்த நாட்கள் கவிதைகளின் மனமாகும். இப்போது இந்த மூன்று நூல்களையும் பற்றி வாசன் உரையாற்றுவர். அவருடைய உரையை தயவு செய்து 20 நிமிடம் தொடக்கம் 25 நிமிடத்திற்குள் நமக்கு மாறுவன் அனைவருக்கும் வணக்கம். கலைக்கு ஒருபோதும் முடிவில்லை, ஆனால் அது கைவிடத்தான் படுகிறது. லியோனார்டோ டா வின்சி ஒரு தடவை கூறினார். இன்றைக்கு வந்து இலக்கியத்திற்கும் இந்த நிலைமை தான். முக்கியமாக இந்த முகநூல் பாவனையாலும் அதிகரித்து வருகின்ற சமூக வலைத்தளங்களின் இந்த வாசிப்பினாலும் தீவிர இலக்கிய வாசிப்பு என்றது இல்லாமல் போன்ற சூழ்நிலை இல்லை. இது போன்ற நூல்கள் வெளிவருவது மற்றும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் உண்மையில் மகிழ்ச்சியை மனநிலை ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இங்கு நாங்கள் ஜிப்ரிகாசனின் 3 நூல்கள் சபேசன் அதிகமாக சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எனவே நான் நேரடியாக நூல்களுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். இவர் சொன்னது போலவே இவர் எக்ஸில் சந்திகை அதுக்கு முன்னாடியே 3வது மனிதன் 90 நடுப்பதில் 3வது மனிதன் எழுத ஆரம்பித்தவர். தொடர்ச்சியாக தீவிரமாக இன்றைக்கும் இயங்கி வருகிறார். இதுவரை எக்ஸில் பதாகை முயற்பார்வை மருதா நடு எங்கள் தேசம் படிகள் போன்ற இதழ்களில் எல்லாம் தொடர்ந்து தொடர்ச்சியாக எழுதி வந்திருக்கிறார். மேல இந்த கிழக்கிழங்கை இலக்கிய வளர்ச்சி என்று நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு வந்து ஒரு ஜாழ்பாணிலிருந்து வடக்கு இலக்கிய வளர்ச்சி ஒப்பிடும் போது ஒரு அதீதமான வளர்ச்சி பெற்றிருக்கிறது நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். முக்கிய காரணம் என்னென்னால் இந்த 90களுக்கு பிற்பாடு நடைபெற்ற ஒரு போர்க்கால சூழ்நிலைகள் அல்லது போர் நிலவுகள் அது ஒரு மந்த கதியில தான் நடைபெற்றிருக்கின்றது. இந்த இலக்கிய வளர்ச்சி வந்து போராட்டத்தின் சமாந்தரமாக அந்த போர்க்கால இலக்கியங்கள் அங்கு படைக்கப்படவில்லை. அதற்கும் அப்புறம் இந்த போருக்கு பிந்திய சூழ்நிலை என்று நாங்கள் பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. என்று சொன்னால் அங்கே யாழ்ப்பாணத்தில் போல ஒரு அதீத பணப்புழக்கம் அல்லது அதீத நோக்கு கலாச்சாரங்கள் போன்றவை வந்து இந்த இலக்கிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைகளாக ஒரு சிறு குழுக்களாக இயங்கி வருகின்றது. அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய செயற்பாடுகள் வந்து நடைபெறுவதாக தெரியவில்லை. ஆனால் கிழக்கிழங்கையை ஒப்பிடும்போது இவை எல்லாவற்றுக்கும் நேர்மாறாக 90களில் அதுமே மந்தகதியில் செயற்பட்டு வந்த கிழக்கிழங்கை 90களில் செறிவானவும் கொண்ட ஒரு இலக்கிய பரிமாணம் ஒன்று அங்கு ஏற்படுகிறது. முக்கியமாக அதற்கு வந்து அங்கேயுள்ள சமூக அரசியல் காரணிகள் முக்கிய காரணிகளாக இருந்திருக்குது. அதற்கும் அப்புறமா பார்த்தா அந்த முஸ்லிம் கலாச்சாரத்தில் இருந்து வந்து அந்த முஸ்லிம் சமூகத்தில் இருந்து இந்த இலக்கிய வளர்ச்சி வந்து மிக அதீதமாக காணப்படுகிறது. இதற்கு அவர்களுடைய ஒடுக்குமுறை முக்கியமாக வந்து அவர்களுடைய பிரச்சனை வந்து மற்ற இன மக்களோட ஒப்பிடும் போது வித்தியாசப்படுகிறது. முக்கியமாக பேரினவாத சிங்கள பௌத்த இனவாத அரசினால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற போராட்ட அமைப்புகளினால் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் பேசுகின்ற மொழி அவர்களுக்கு தடைகளாகவும் தடங்களாகவும் இருக்கிறது. அவர்கள் கடைபிடிக்கிற ஆன்மீக நெறி அல்லது மதம் மற்றவர்களுக்கு ஓப்பானதாக இல்லை. இது அவர்கள் உள்ளே இருந்து வெளியில் இருந்து பல்வேறு விதமான கலாச்சார நெருக்கடிகள் ஏற்படுகிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். உண்மையில மற்ற எந்த ஒரு சமூகத்திற்கும் இல்லாத விஷயம் இவர்களிடம் இருக்கிறது. இந்த நிலையில தான் மற்றது அங்கு ஒரு புதிய சஞ்சிகை உருவாகின்றது. இதில் முக்கியமாக 3வது மனிதன் வருகை ஏனாக குறிப்பிடலாம். 3வது மனிதன் பல அன்றைய காலகட்டத்தில் 90களின் மத்தியில் வருகிறது. அந்த ஆரம்ப காலத்தில் பல இளம் எழுத்தாளர்களுக்கு அதில் களம் அமைத்துக் கொடுக்கிறது. இவர் ஜிப்ரிகாசன் கூட அதில் தான் அதிகமாக எழுதி இருக்கின்றார்.
சஞ்சிகளுடைய சஞ்சிகளுடைய வருகை அல்லது வளர்ச்சி வந்து நாங்கள் அந்த கலாச்சார சூழ்நிலையில வந்து ஒத்துக்கொள்ளணும். இப்ப மரமலர்ச்சி காலம் மரமலர்ச்சி வந்தது, அப்புறம் மல்லிகை அலை, அதே போன்றுதான் இந்த மூன்றாவது மனிதன் இந்த வருகை வந்து அது இன்றும் தொடர்ச்சியா இருக்குது, இன்றும் எதிர்வரை என்று சொல்லி வருகிறது. அதனுடைய வளர்ச்சி அப்படி அந்த அது ஒரு மேலொரு சமூகத்தில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் அல்லது இலக்கிய சூழலில் ஏற்படுகிற மாற்றங்கள் வந்து மேலொரு கொஞ்சம் அதீதமானது. நாங்கள் அதை வந்து மேல அவதானிக்கிறது இல்லை. இந்த மாதிரி நாங்கள் இதில் வந்து மூன்று புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். முதலாவது நாவல் வந்து போர்ச்சுணம் கொண்ட ஆடுகள். இது வந்து சிறுகதை தொகுதி. அப்படி சொன்னது போல இதில் இந்த தீரன் அரண் நவசாத்தில வந்து ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறார். அந்த முன்னுரை வந்து இதில் வழிவரை முக்கியமான புறவாடுகள். முன்னுரை இல்லாமல் தான் இப்போ புத்தகங்கள்லாம் வழிவருக்கு இதனால இல்லாமல் வச்சிருந்தது. தனியாக வச்சு ஒரு முன்னுரையில் ஒரு சிறு பகுதி இங்கே பின்னால் போட்டிருக்குது. அதை வந்து வச்சிருக்கிறார். முடிந்தவரை ஒப்பனைகள் நீங்கிய மிகழ்ச்சி தகுந்த படிமங்கலத்தை எழுத்து சித்ரிகாசனுடையது. உண்மைதான் சிறுகதைக்கு சிறுகதைகளுடைய சிறுகதைக்கு இந்த இலக்கிய வாசகர்களுடைய வரவேற்பு மேல அதீதமாக நாங்கள் இல்லை என்று தான் சொல்ல முடியும். சுந்தரசாமி சொன்னார் வந்து என்னட்டா, சிறுகதையே படைப்பு சக்தியின் கடைசி குழந்தை, படைப்பு சக்தி அதற்கு பின்பு இன்று வரையிலும் கருத்தரிக்கவில்லை. ஆனால் இப்ப என்ன பார்த்தோம், இந்த சிறுகதைன்றது வந்து ஒரு பயிற்சி களமாக தான் இருக்குது. ஒரு பத்து சிறுகதை எழுதுவோம், எழுதி போட்டு ஒரு நாவல்ன்றது, நாவல் எழுதுகிறவர் தான் கவனிக்கப்படுவார். அந்த அந்த வகையிலான சிறுகதை இருக்குது. இனி அது தொடர்பான சர்ச்சைகள், சிறுகதை குறித்த சர்ச்சைகள் வந்து இன்னும் நிறைய இருக்கு. தமிழ்ல வந்து முதலாவது சிறுகதை எது என்று சொன்னால் சரியான பதில் இல்லை. இப்போ போன ஆண்டு கொண்டாடியாச்சு மூன்று பேரிடம் இத்தனைக்கு தமிழ் இந்த சிறுகதை ஆய்வு வந்து மிகவும் குறைவு. மூன்று வருஷத்துக்கு மூன்று வருஷம் தான் போன வருஷம் கொண்டாடியும் ஆயிடுச்சு மூன்று வருஷம் என்று சொல்லி. ஆனால் தமிழின் முதற் சிறுகதை எதுன்னு சொல்லி இன்னமும் வந்து சரியான ஒரு வரவிலக்கணம் இல்லை. பாரதியார் அண்ணி இருக்கிறார் பிரிவிலேஜ் ஸ்நானம் என்று சொல்லி அப்படி ரெண்டு மூன்று கதை, அது சிறுகதைக்குரிய வடிவம் இல்லை என்று சொல்லி அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லார் மொழிக இவரோட பாவேஸ் ஐயரோட தங்கர் அரசமர மதத்தால் முதலாவது நாவலை முதலாவது சிறுகதையாக எல்லோருமே சொல்லுவார். ஆனால் அது ஒரு கசப்பான உண்மை என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு ரவீந்திரநாத் தாகூரோட தழுங்கல். அப்போ அதை அதை எப்படி ஏற்றுக்கொண்டு இவ்வளவு தூரம் பயணிக்கிறார் என்று தெரியவில்லை. அதற்கு பின் வந்து ஈழத்து சிறுகதை வரலாறு எழுதுகிறவர்கள் வந்து நிறைய எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஈழத்தில் வந்து பல இந்த குளத்தங்கரை அரசமரம் வருவதற்கு முன்பே பல சிறுகதை தொகுப்பர்களிடத்தில் வந்த என்று சொல்லி ஒரு சில குறிப்புகள் எல்லாம் இருக்குது. இனி முக்கியமாக வந்து இந்த சிறுகதை தொடர்பான சர்ச்சைகள், ஈழத்து சிறுகதைகள் தொடர்பாக தமிழகத்து சிறுகதை எழுத்தாளர்கள் வைக்கின்ற விமர்சனங்கள் மிகவும் காட்டமாக இருந்தது. இப்போ அந்த இந்த பாகீரதனோட சொன்னார் என்று சொல்லி ஈழத்து சிறுகதை 20 வருடம் பின்தங்கி இருக்கிறது என்று ஒரு தடவை சொல்லியிருந்தார். அப்புறம் கீவா ஜெகநாதன் சொன்னார் ஈழத்து சிறுகதைக்கு ஒரு அடிக்குறிப்பிடம் ஒன்று, இதெல்லாம் வாசிக்க விளங்க இல்லைன்னு சொல்லி. அண்மையில் ஜே மோகன் சொல்லியிருந்தார் எல்லாம் பொம்பல், ஈழத்து சிறுகதையில் வரும் பொம்பல் என்று சொல்லி. அப்போ இவ்வளவு விமர்சனங்கள் இதிலே தாங்கிட்டுத்தான் ஈழத்து சிறுகதையில் வெளிவந்து கொண்டிருக்கு. ஆனால் இது இதில் முக்கிய பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் வைக்கிற நல்ல சிறுகதை எது, நாங்கள் வைக்கிற சிறுகதை எது என்பதுதான் பிரச்சனை. அவர்களுடைய பிரச்சனை வந்து இப்போ எது நல்ல சிறுகதைன்னா 90 பிற்பாடு ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்குது இலக்கிய உலகில். ஒரு ஒரு சிற தினசரி வாழ்வில் ஏற்படுகிற ஒரு சராசரி மனிதன் அல்லது சாமானிய மனிதன் எதிர்கொள்கிறார் தினசரி வாழ்வில் ஏற்படுகிற அவலங்களை சுட்டி காட்டினா அது ஒரு நல்ல சிறுகதை. என்ன சூடேசை காட்டுகிறார் அமைந்துவிடும், அது ஒரு நல்ல சிறுகதை. மனைவி வெளியூர் போயிருப்பார், சமைக்க வலிக்கிடுவார், முட்டை உடைஞ்சிடும், உடனே அதில் அதை வச்சு ஒரு சிறுகதை. உடனே ஒருவர் இலக்கிய எழுதுவார், ஆகா சூழலின் கொடுமையை அழகாக வச்சு தெரிவித்துள்ளார் அப்படி இப்படித்தான். இப்போ இங்கே ஈழத்திலிருந்து வருகிறது, ஈழத்திலிருந்து வருகிறது உண்மையில இவரும் ஜிப்ரிகாசனும் வந்து எழுதியிருக்கிறார். என்ன இவருக்கும் தினசரி வாழும் பிரச்சனை, இவரும் ஒரு சராசரி மனிதன், சாமானிய மனிதன், ஒரு கையாலாகாத மனிதன் அதுதான் இவரும். ஆனால் இந்த தினசரி வாழ்வில் எதிர்நோக்குறாங்க, இவர்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகள் வந்திருக்கிறார். இவர்கள் இவருடைய வாழ்வை வந்து போர் அதிகம் தின்று விட்டது. மீறி இவர் மொழி இவர்களுக்கு பிரச்சனை, நான் முன்னரே குறிப்பிட்ட ஒளிவரை கடற்பிடிக்கின்ற ஆன்மீக நிலை பிரச்சனை, எல்லாமே இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அதை இட்டு இவர்களுடைய இவர்களுடைய படைப்பு வந்து மேல இன்னொரு தளத்துல இயங்குது. இது வந்து நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான காலம்.
இதை 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 புரிந்து கொள்ற ஆற்றல் இல்லாமல் இந்த கதைகளை வாசிச்சு நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இதில் நாங்கள் இனி நான் இந்த கதைகளுக்கு போனோம்னு சொன்னால், இதில் முதலாவது சிறுகதை வந்து மீதம் இருக்கும் கனவு என்ற ஒரு கதை. இந்த கதையும் வந்து இதுதான் மொழி பிரச்சனை. இவர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகிறார். அது ஒரு சிங்கள மாணவிய மாணவியோடு ஒரு நட்புறவாக பழகிறார் நட்புறவாக பழகிறார். அப்போ இங்கே மொழி பிரச்சனை, மதம் பிரச்சனை. ஆனால் அவளுக்கு வந்து இவருடைய நடவடிக்கை, இவர் கடைப்பிடிக்கின்ற ஆன்மீகம் நிறைய எல்லா ஈடுபாடு இருக்கு. அவ குருடானோட ஆங்கில மொழிபெயர்ப்பை வாங்கி படிக்கிறார், நோன்பு இருக்கிறார். ஆனால் இவர் இவருடைய குடும்பம் வந்து பரமே. அப்ப என்ன செய்ய வேணும்? குடும்பம் காதலா. அப்ப இறுதி நாள் வருகிறது, இன்னும் காதலை தெரிவிக்கவில்லை, ரெண்டு பேருக்கும் தெரிவிக்க விருப்பம், ஆனால் சந்திக்காமலே போயிருப்பேன். இப்படியான பிரச்சனை என்ன மற்றது. இன்னும் ஒரு கதை, நல்ல நகைச்சுவையானது இருக்கின்றார். உண்மையில் அதான் இந்த ஒரு படைப்பு, மிகுந்த படைப்பாளர்கள் உள்ள ஒரு படைப்பாளி, நல்ல நகைச்சுவை, வாசிக்க நல்ல சுவாரஸ்யமான வேலையில்லா பட்டதாரி என்ற ஒரு கதை. அதில் ஒரு வேலை இல்லாத ஒரு இளைஞன் எப்படி தன்னுடைய தந்தையால் அந்த குடும்பத்தால் எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்படுற கலகக்காரனான அவர் எவ்வளவு தூரம் கடைசியாக அந்த தன்னுடைய கலகக்கார தன்மையை இழந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஒரு சராசரி மனிதனாக வாழ முற்படுகிறார் என்பது போன்ற ஒரு கதையாக அமைகின்றது. மற்றது மே புதுங்க தேசிய என்று சொன்னால், இது பௌத்தர்களின் தேசம் என்ற ஒரு மிகவும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை. என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு மொழி பிரச்சனை தான். ஒரு முஸ்லீம் இளைஞர் வந்து சிங்களம் படிக்க விரும்புகிறார். சிங்களம் படிக்க விரும்பினால் அவர் அதனால அந்த சிங்கள இடங்களுக்கு போய் வேலை செய்கிறது முற்படுறார். அதை ஏனென்றால் மொழி இலகுவாக புரிந்து விடலாம் என்று சொல்லி. அப்போ அந்த நேரம் அவருக்கு ஒரு பௌத்த பிக்குவோடைய ஒரு தொடர்பு, அவர்கிட்ட இருந்து அந்த மொழியுடைய மொழியை பேசி கற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு நாள் இவர் ஊருக்கு போகிறார். ஊருக்கு போகிற சிங்கள இராணுவ வீரன் வந்து அந்த அடிபட்ட நாயை காப்பாற்றி வைத்தியசாலையை சேர்த்து அப்படி காப்பாற்ற. அப்போ அந்த சம்பவத்தை வந்து இவர் புத்தபிக்கிட்ட வந்து சொல்கிறார். இப்படி ஒரு சிங்கள இராணுவ வீரன் அடிபட்ட நாயை காப்பாற்ற. அப்போ புத்தபிக்கு சொல்கிறார், இதுதான் எங்களோட மதம், இதுதான் ஜீவகாரஞ்சம், எங்களுக்கு எந்த உயிரை கொள்வதற்கும் அனுமதி இல்லை. உடனே அப்போ அவருக்கு உடனே அப்போ மனிதர்களை உடனே புத்தகத்துக்கு சங்கடமா கடைசியாக அப்போ அவர் சொல்கிற அப்போ இதான் சொல்லி, அப்போ நீங்கள் ஏன் அப்போ நாங்கள்லாம் இப்படி சிங்களம் படிக்க விரும்புகிறோமே, நீங்கள் என்னொரு இப்படி படிக்க வல்லது என்று விரும்ப இல்லைன்னு சொல்லத்தான் அவர் சொல்கிறார், மே புதுங்க தேசையான்னு சொல்லி. இது பௌத்தர்களின் தேசம். இப்படிதான் இந்த கதையில் நல்ல ஒரு அற்புதமான கதையில் நான் சொல்ல விரும்பினால், ஒரே ஒரு கதையை மட்டும் மூன்றாவது அமர்வு வந்து நாங்கள் மருத்துவத்துறை சம்பந்தமானது போல இருக்குது. இங்க அவர் வர இருக்கிறார். இரண்டாவது இதன சொன்னால், இந்த வைத்தியசாலைக்கு இந்த வைத்தியத்துறையில அல்லது இந்த மருத்துவமனைக்கு போறதற்கு ஒரு அஞ்சுகிற ஒரு மனிதனை பற்றி ஒரு கதை. அப்ப இந்த கதை பாத்திரம் என்னன்னு சொன்னால், அப்ப அவருக்கு சிறுவயதில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் காரணமாக அவருக்கு வைத்தியசாலையில வைத்தியர் அனுபவம் இல்லை. அப்ப இந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு இவான் இப்படி எழுதிய அந்த மெடிக்கல் நெமிசிஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹெல்த் என்ற புத்தகம் படிக்கிறார். அந்த புத்தகத்திலே வந்து அப்போ புத்தகத்திலேருந்து அவருக்கு இது இந்த துறை சம்பந்தமான எதிரான அனுபவம் தான் கிடைக்குது. ஏதாவது இந்த வைத்தியசாலையெல்லாம் வந்து யாரையுமே கூட அப்போ என்ன பொறுத்தவரையும் அப்படித்தான். இந்த வைத்தியசாலையில இந்த உடல்நிலை சிகிச்சை எல்லாம் ஒரு இந்த மேலத்திய முறையில் எல்லாம் வந்து ஒரு என்ன நம்பிக்கை இல்லாத அவர்தான் அந்த வைத்தியசாலையில் இவ்வளவு குடும்பப்படுத்துது, இந்த வைத்திய சிப்பந்திகள் என்ன மாதிரி வேலை செய்கிறார் என்பதை பற்றி ஒரு அற்புதமான கதை. நேரம் அதிகம் இல்லை, நான் அதிகம் இதை முடித்துக் கொள்கிறேன். இதை மற்றது வந்து வீரத்துவங்கும் பாடம்.
இது இலக்கியம் குறித்த கட்டுரைகள். நல்லொரு விமர்சகராக இப்ப பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில நிறைய கட்டுரை எழுதியிருக்கிறார். மிகவும் அற்புதமான கட்டுரைகள். எடுத்துக்கொண்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் வில்லங்கமான விஷயங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார். முதலாவது வந்து ஆதிர நாவல், பிறகு சாத்திரியோட ஆயுத எழுத்து. முதலாவது ஆதிர நாவல முன்வச்சு இவர் எழுதுறார் வந்து ஈழப்போரின் மலையக பரிமாணம், சயந்தனின் ஆதிரியை முன்வைத்து. மேல கொஞ்சம் வில்லங்கமா இருந்தது. ஆதிர நாவல் மலையக பரிமாணம் கொஞ்சம் வாசிச்ச எங்களுக்கு கொஞ்சம் வேண்டாம். அவரே எழுதுறார் வந்து ஈழத்தின் ஆதிரை மலையக வாழ்வும் அதன் நிலக்காட்சிகளும் ஊடுரு அத்தியாயங்கள் மட்டுமே, ஆனால் முழுமையாக இன்னாவில் ஈழப் போராட்டம் அப்பாவி தமிழ்ச்சனங்களையும் பற்றியதுதான் என்று சொல்லி. அப்ப இந்த மேல ஆதிர நாவலில் முதல் நான்கு ஐந்து அத்தியாயங்களில் வந்து அவர் வந்து மலைய மக்களின் வாழ்வை வந்து சிறப்பாக சித்தரித்திருக்கிறார். அதன் நாங்கள் மேலே ஒப்புக்கொள்ளத்தான் வேணும். இது பிறகு இந்த விமர்சனத்துல முன்வைக்கிறார் வந்து சாதியத்தை எதிர்த்தெழுதிய கே டானியல் டொமினிக் ஜிவாபு போன்ற ஈழத்து முதல் தலைமுறை படைப்பாளிகள் கூட மலைய மக்கள் குறித்து போதிய அளவு கவனம் எடுக்கிறது. இவரது ஜப்பான் எழுத்தாளர்கள் வந்து ஈழத்து மலைய எழுத்தாளர் பற்றி எழுத இல்லை என்று சொல்லி ஒரு குறைபாடு ஒரு குற்றத்தை வைக்கிறார். அதுலதான் இந்த டொமினிக் ஜிவா டேனியல் போன்றவர்கள் மீதும் வைக்கிறார். ஆனால் என்ன பொறுத்தவரை டொமினிக் ஜிவா பொறுத்தவரை அவர் ஈழ ஜாப்பானத்துக்கும் வெளியில இந்த ஈழத்து வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் என்று சொல்லி கடைசி வரைமையில் பாடுபட்ட மனிதனாகத்தான் கருதுவேன். இந்த மல்லிகை அட்டப்படங்கள் எடுத்து பார்த்தாலே எத்தனையோ மலையக எழுத்தாளர்களுடைய தொழில்நுட்ப ஜோசப் சாரல் நாடன் அந்த திக்குள்ள கமால் அப்படி என்று சொல்லி நிறைய மாத்துல சோமு என்று நிறைய பேரோட அட்டப்படங்களை போட்டு அவர்களை கௌரவித்து சிறப்பிதழ்கள் என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். டொமினிக் ஜிவா மீது அப்படி ஒரு திட்டம் நான் வைக்கப்படுறது கொஞ்சம் ஒரு இதாக முரணானதாக இருக்குது. அடுத்து வந்து சாத்திரியின் ஆயுத எழுத்து மேல கொஞ்சம் ஆயுத எழுத்து படைத்தவர்களுக்கு தெரியும். நீங்கள் அதை இதே நேர விமர்சனத்துக்கு எடுத்துக்கொண்டார் தெரியவில்லை. அது பக்கத்து பக்கம் பல தவறுகளையும் ஒரு வரலாற்று பிள்ளைகளையும் உரிய ஒரு நாவல். ஆனால் அதை இவர் நல்லது புனைவாக எடுத்து அதை அதை வத விமர்சனம் செய்ய முற்பட்டிருக்கிறார். அதில் இவர் சொல்றார் வந்து புனைவுத்திறன் அறவே இல்லாத எழுத்தாளர்கள வாசனால் புறக்க முடியாதபடி ஆயுத எழுத்து சாத்திரியை பல இடங்களில் காப்பாற்றவும் செய்கிறது என்று சொல்லி. அதனால கொஞ்சம் இவர் புனைவுத்திறன் இருக்கிறபடியே அதை புனைவார். அதே நேரம் அடுத்த பந்தியில் எழுதுற நாவலின் வரலாற்று சம்பவங்களை விவரிப்பதில் சாத்திரி எடுத்துக்கொள்ளும் அக்கறையை நாவலின் புனைவுத்தன்மையில் எடுத்திருக்கவில்லை. இது கொஞ்சம் ஒரு முரணா இருக்குது. என்ன மேல அது புனைவா வர எங்களுக்கே ஒரு குழப்பமாக தான் இருந்தது. அந்த நாவலை வாசிக்கும் போது வரலாறா புனைவா வரலாறு எடுத்துக்கொண்டால் நிறைய தவறுகள் உரிய நாவல் மற்றதான. இந்த இவர் வந்து பேசிக்கிற முறை வந்து உண்மையில ஒரு இந்த எழுத்து இருக்குத்தான் எழுத்து வந்து ஒரு பவர்ஃபுல்லான எழுத்து. ஒரு ஒரு கவிதை நடையில தான் எழுதி இருப்பார். ஒரு விமர்சனம் வந்தாலுமே வந்து வாசிக்கும் போது ஒரு 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 வார்த்தையை மட்டும் வாசிக்கிறேன். சாத்திரின்ற சாத்திரியின் இந்நாவலில் அதிக பக்கங்கள் தேச உருவாக்கம் எனும் பெருங்கனவால் ஒடுக்கப்பட்ட சாமானிய மனிதர்களின் உணர்வுகளாலும் கனவுகளாலும் அவர்களின் உயிர் வழியாலும் நிரம்பி இருக்கிறது. இவர் இந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து ஒரு கவிதை மாதிரி கவிதையை படிக்க தேவையில்லை. இவரோட விமர்சனங்கள் வந்து உண்மையில ஒரு நல்ல ஒரு உண்மையில. மூன்றாவது இது வந்து சட்டநாதன் கதைகளை பற்றி எழுதியிருக்கிறார். சட்டநாதன் கதையில வந்து என்ன தலைப்பு பணிய மறுப்பவரும் குரல் என்று சொல்லி ஒரு தலைப்புல சட்டநாதன் கதையை பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு சில கதையில தான் இந்த விமர்சனத்துக்கு எடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆய்வு. அடுத்தது ஏஜிஎம் சதக்காவும் கவிஞர்கள். இந்த சதக்காவும் வந்து ஒரு இளம் வயதில் மரணித்த ஒரு கவிஞர். இந்த அவருடைய ஒரு கவிதை தொகுதியை தான் நான் படித்திருக்கிறேன். மேலே இந்த இது போன்ற கவிதைகள் எல்லாம் கவிதைத்தொகுதியில் மேல் வெளிக்கொள்ளப்படும். இந்த சமூகத்தின் இந்த சமூகம் எப்படி எழுதுகிறது, எப்படி வாழுகிறது, அவர்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் என்ன போன்றது பற்றி எல்லாம் மேல ஒரு நல்ல கட்டுற. அந்த கவிதை தொகுதி கவிதைகளும் வந்து நல்ல கவிதை. இப்போ சதக்கார ஒரு கவிதையை எல்லாம் எழுதியிருக்கிறார் வந்து
எரிகின்ற திருநாடும் உணதல்ல என்றொருவன், பிரிகின்ற சிறுநாடும் உணதல்ல என்றொருவன், ஆயின் என் நாடு எங்குன்று நான் திரு என்று சொன்னால், இந்த பௌத்த சிங்களவாத நாடு வந்து எனக்கு இல்லை, அதே மாதிரி மலர்கின்ற தமிழ் இளவும் வந்து எனக்கு இல்லை சமூகம் வந்து அந்நியப்பட்டு போயிருக்கு. தீர்வு என்ன தீர்வு தேடுற முறையா தான் இந்த கவிதையை நம்ம மேல அமைஞ்சிருக்குது. பின்பு நவீனத்திற்கு அப்பால் இல்லத்து சிறுகதை வழி என்று சொல்லி ஒரு பெரிய கட்டுரை, உண்மையில ஒரு அற்புதமான கட்டுரை எழுதி இருக்கின்றார். அதற்கு பால அனோஜன் பாலகிருஷ்ணன் என்ற சதையம் கொஞ்சம் வில்லங்கமான ஒரு கட்டுரைதான். என்று சொன்னால் சதையால் சிறுகதையில் இப்ப கேன்மை தான் வெளிவந்தது. அது அனோஜன்ற கதையை பற்றி இவர் குறிப்பிடக்க முதல் முக்கியமாக அவர் இது சொல்ற, ஒரு ஆழமான வாசிப்பில் சில பலவீனங்களை கொண்ட பிரதியாகவும், பலவீனங்களை கடந்து செல்ல எத்தனைக்கும் பிரதியாகவும், நம்பிக்கை தரும் பிரதியாகவும் சதைகள் தோற்றம் கொள்கிறோம். உண்மையில ஒரு நல்ல ஒரு விமர்சனம். அதே மாதிரி இன்னும் சொல்கிறார் வந்து, புதிய தலைமுறை படைப்பாளிகளின் படைப்புகளில் சிங்கள பெண்கள் காமத்தின் பிரதிநிதிகளாகவும் கதைப்பிண்டங்களாகவும் அதிகம் சித்தரிக்கப்படுகின்றன. அதுல வந்து இளங்கூர் ராகவன் என்று சொல்லி வந்து அனோஜனையும் அந்த அந்த படைப்பு முறையில வந்து குறிப்பிடுகிறார். வட இலங்கையில் புதிய தலைமுறை படைப்பாளிகளின் கதைகளில் வெளிப்படும் பாலியல் சார்ந்த சித்தரிப்புகளே அனோஜனின் கதைகளிலும் விரும்பி இருக்கிறது. இந்த பாலியல் விவரிப்புகள் கதையை தவிர்க்க முடியாத விவரணங்கள் அன்றி மிக மேலோட்டமான ஒரு வாசக ஈர்ப்புக்கான உத்தியாக மட்டுமே படுகிறது. உண்மையில வந்து இந்த கதைகள் வந்து உண்மையில அந்த காமத்தை எழுதுதல் என்று சொல்லி விஷயம் இருக்குதானே, அது வந்து இலகுவான விஷயம் இல்லை. காமம் அவ்வளவு அற்புதமான விஷயமோ, அதை வந்து காமத்தை எழுதுவதும் வந்து ஒரு அற்புதமான விஷயம், சிக்கலான விஷயம். வந்து காமத்தை எழுதுகிறார்கள் வந்து தவறாக எழுதுகிறார்கள், அல்லது காமத்தை எழுதுகிறவர்கள் வந்து தவறாக பார்க்கப்படுகிறார்கள். இதுல இந்த சரியான முறைகள் ஒரு நான் இந்த ரவீந்திரனோட ஒரு கட்டுரை வந்து வாசிச்சேன். நான் ரவீந்திரன் கட்டுரை வந்து இந்த ரஞ்சகுமார் எழுதின ஒரு சிறுகதையை பற்றி, சமூக இயக்க போக்குகளுக்கு முக்கியத்துவம் வழங்காமல் தூய கலைவாதத்தின் பெயரால் உள்மன குடச்சிலுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் பலவீனம் இவரோட கதைகள் இருக்கு. என்னன்னு சொன்னால், ரஞ்சகுமாரோட கதையில வந்து ஒரு செல் அணியில ஒரு பெண் அடிபட்டு கிடப்ப ரத்தம் வடியும், அவரை புஷ்ப வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லுனான். அப்போ செல்லைக்கே வந்து அவர் எழுதுவார், கைப்படாத முறைகளை கொண்ட பெண் என்று சொன்ன. அப்போ இவ்வளவு ஒரு அந்த சூழல் அவ்வளவு செல்லடிச்சு ரத்தம் பெறுகிறது, அந்த நேரத்தில் வந்து ஒரு பாலியல் குறிப்புகளை வழங்குற சித்தரிப்புகளை வழங்குற ஒரு படைப்பாளி வந்து மேல நானா ரவீந்திரன் சொல்ற மாதிரி வந்து ஒரு உள்மன குடைச்சல் உள்ள படைப்பாளிகளாக தான் இருக்க முடியும். என்ன சொன்னா பாலியல் இதுல வந்து தமிழ்ல வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம், இதுவரை வந்து பாலியல் எழுத்துக்கள்ல வந்து நுட்பமாக கையாண்ட எழுத்தாளர் என்று சொன்னால் வந்து தீனா ஜானகிராமன் சொல்லலாம். ஆனால் தீனா ஜானகிராமனை வந்து கூப்ப ராஜகோபாலனை பற்றி சொல்லிக்க எழுதுகிறார், நானும் தான் எவ்வளவோ எழுதியிருக்கிறேன் இந்த பாடலோடு பிரச்சனைகள் பற்றி, ஆனால் அவர் போல ஒரு வரி ஒரு வசனம் என்னால் எழுத முடியவில்லை, எனக்கு வசப்படவும் இல்லை. அப்போ வந்து இது ஒரு சிக்கலான விஷயம். இங்க வந்து இதை எழுத ஈனதான ஒன்று எழுத முடியாது. அது அதை நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஜிப்ரிஹாசனும் அதை தான் குறிப்பிடுகிறார். உண்மையில இது வந்து ஒரு இதில் வந்து முக்கிய கவனம் எடுக்க வேணும் சொல்லி, என்னடா தீனா ஜானகிராமன் போன்றவர்களே சொல்லும் போது இது வந்து கூப்ப ராஜகோபாலன் எழுதுனது இப்படி எழுதியிருக்கிறார் முடியலன்னு சொல்லி அது முக்கிய இருக்கணும். அடுத்தது புதிய சொல் சித்துதலில் வழிவந்த கட்டுரையை பற்றி இதை பற்றி ஒரு இது எழுதியிருக்கின்றார். புதிய சொல்ல வந்த வழிந்த அது வந்து அவர் குறிப்பிடுறாரு வந்து நேரம் போறாமையா நான் கடல் வந்து குறிச்சிடுறேன். புதிய சொல் சித்துதல் வழிவந்த ஈழத்து பின்னவீன சிறுகதைகள் என்று சொல்லி ஒரு கட்டுரை. இந்த கதைகளை நான் ஒரு வாசகனாக அன்றி ஒரு விமர்சகனாக வாசித்ததனால் இந்த கதைகள் தொடர்பான அனுபவங்கள் சற்று வித்தியாசப்படலாம். இதுவும் ஒரு சிக்கலான விஷயம், வாசகனாக வாசிப்பது எப்படி விமர்சகனாக வாசிப்பது எப்படி என்று சொல்லி அது பல கதைகளை அறிமுகப்படுத்துகிறார். இதுல வந்து நான் அநேகமா இல்ல புதிய சொல்ல வந்து பதினேழாம் இலக்க கதையை வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது உளவியல் சிக்கல், ஒரு உளவியல் சிக்கல் ஆராயிற ஒரு கதை. இதுல அந்த கதையில வந்து ஒரு ஒரு பந்தியில வந்து அந்த சிங்கள பெண்களுடையதும் தமிழ் பெண்களுடன் பாலியல் உறுப்புகளை ஒப்பிட்டு ஒரு
ஒரு பந்தி, மிகப்பெரிய பந்தி ஒன்று இருக்கு. மேல அந்த கதையை வந்து உங்களுக்கு பிரசரிக்க கூடாது. அப்படியான கதையை நிச்சயமாக பிரசரிக்க கூடாதுதான் என்னுடைய கருத்து. நேரம் போதாமையா நான் அதிகம் இருக்கல. அடுத்தது மூன்றாம் பாலினத்தின் நடனம். இது சவேசனே முதலே சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. இவர் சொன்ன மாதிரியே தான் பல்வேறுபட்ட உலக கவிஞர்களுடைய மொழிபெயர்ப்பினை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். முக்கியமாக கமலாதாஸ் ரேயாவோட படைப்புகள். கமலாதாஸ் ரேயா நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். என்ன பெயர் நடனம் இந்த கவிதையை படிக்கும் போது, இதில் இந்த மூன்றாம் பாலத்தில் நடனம் என்று கவிதை, இந்த மொழிபெயர்ப்பு வந்து மேலொரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். என்னென்னு சொன்னால், ஒரு மலையாளத்தில் எழுதுனா மராப்பில் எழுதுனா, ஆனால் இவர் வந்து ஆங்கிலத்திலிருந்து தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கும் போது ஒரு சிக்கல் இருக்குது. அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து, இவர் இந்த ஒரு 15-16 வருஷத்துக்கு முதலே இந்த கமலாதாஸ் ரேயா பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் வந்து அந்த கட்டுரை எழுதிக்கு எழுதின இதே கவிதையை இப்போது திருப்பி எழுதியிருக்கிறார். அது ரெண்டு வாசிக்கும் போதே ரெண்டு பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படி அது வந்ததுன்னு தெரியல. அந்த சில சொல்லுகள் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அதுலேயும் வந்து அது ஒரு இடத்துல இருக்கு, பிறக்காத குழந்தைகள் பற்றி பாடின ரெண்டு ஒரு வசனம் பெருசு. அது அவர் அன்றைக்கு எழுதின கட்டில பிறந்த குழந்தைகளை பற்றி பாடின ரெண்டு பேர். இது ஒரு மொழிபெயர்ப்பு காரிய சிக்கல் உண்மையான இப்படியான தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பம். மற்றது புத்தகங்களில் கொஞ்சம் கிடைக்கிற எழுத்துப்பிழை கொஞ்சம் இருக்குது. மற்றது முக்கியமான புறப்பாடு இப்போ வெளிவருகின்ற புத்தகங்களில் வந்து அந்த எந்தெந்த இதழ்களில் வெளிவந்தது, எத்தனை மாட்டு வெளிவந்தது என்பது குறித்தெல்லாம் எதுவுமே சொல்லுவதில்லை. என்ன இறுதியாக ஜிப்ரி ஹசன் தீவிர இலக்கிய தளத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், பல படைப்புகளை வழங்க வேண்டும், மொழிபெயர்ப்புகளை ஆக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக போகும்படி தெரியாது, சிதைபடியாது தடுமாறி தவித்திருக்கும் நலிவடைந்திருக்கும் உலக தமிழ் விமர்சனத்துறையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி